வெல்கம் பேக் டு தமிழ் ஸ்டோரி கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஏஆர்கே பார்ட் 17 தான் பார்க்க போகிறோம். நாம் புது வீட்டுக்கு வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா மாட்டருக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சும்மா வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருந்தேன். சரி ஓகே, நம்ம வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணாங்க நேம்ஸ் எல்லாம் பார்த்துலாம். சரண்யா, முகமது அபுக்கர், ராவணன், ஜெஃப்ரி ஒய்டி, பாத்தி ப்ரோ, தமிழன், பெனல் ஆண்ட்ரூஸ், தேங்க்ஸ் ஃபார் கமெண்ட் கைஸ். வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம். ஓகே கே, ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைனோவை தான் வந்து பார்த்திங்கன்னா டேம் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஆர்களே ஒரு பெரிய டைனோவை வந்து பார்த்திங்கன்னா டேம் பண்ண போகிறோம். ஸோ ஓகே கே, ஸோ இப்போ நம்ம அதுக்கான செட்டப் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆர்ஜி கிபிள் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது கேஸ், ஓகேங்களா? ஸோ என்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலே அர்ஜென்டிவா எக் தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ண முடிஞ்சது. ஏன்னா நம்ம வந்து ஒரு மேல் அர்ஜென்டிவா தான் வந்து டேம்ப் பண்ணியிருப்போம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா மவுண்டன்ஸ்லாம் சுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா எக் கிடச்சிது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வருவேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு எக் தான் வந்து கிடச்சிது கேஸ், ஓகேங்களா? ஸோ அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிபிள் வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ பத்தலை அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமீட் கூட வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இந்த கிபிள் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ப்ரைமீட் ஜெர்க்கி வந்து தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் போன வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி தெரியல அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்விங் பின்னை வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ட் பண்ணிவிட்டு ஸோ அதில் ஆயிலும் ஸ்பார்க் பவுடரும் வந்து பார்த்திங்கன்னா போட்டுவிட்டு குக்குடு ப்ரைமீட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரைமீட் ஜெர்க்கி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீஜோ பெரி வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலோ கிட்டே இருந்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து போடுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த கிபிளை ரெடி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டிவா, எக், ப்ரைமிட் ஜெர்க்கி, ஃபைபர், சிட்ரனல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீஜோபெரி. ஸோ அவ்வளோதாங்க சார், வாட்டர் கொஞ்சம் போட்டுட்டு ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கிபிள் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைபர் போட மறந்துடுவேங்க, ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகலாம். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபைபரை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டு விட்டுருவோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் ஒன்று தட்டி விட்ருங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ நம்மக்கிட்ட கொஞ்சம் ஆயில் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்விங் பீனில் வந்து போட்டு விட்டுடுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு கிபிள் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு கேஸ், ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா முடிகிற கட்டத்தில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு கிபிள் வந்து ரெடி ஆகிடுச்சு கேஸ், ஓகேங்களா? ஸோ இன்னும் ஒன்று தான். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு நாலு கிபிள் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைனோவை வந்து பிடிக்க போகலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் டைனோ கேட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க கேஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பைனோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்க் மொபைல் வந்து விளையாட ஆரம்பித்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைனோவை நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா 95 இருக்குது. ஸோ இதோட கலர் வந்து கிரீன் கேஸ், ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் வந்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம டேம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான நேரம் வந்து வந்துடுச்சு, ஸோ ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்பைனோ வந்து பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்பை வந்து இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ இது வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை, நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைனோ வந்து இருக்குது. ஸோ ரொம்ப ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா டேம் பண்ணிடலாம். இந்த ட்ராப்பை ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைனோவை கொண்டு வந்து இதில் வந்து லாக் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயமாக இருக்க போகுது. ஸோ எப்படி வந்து பண்ண போகிறேன்னு தெரியல கேஸ், ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரைலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த ஃப்ளைகான் இருக்கான் பார்த்திங்கன்னா, ஸோ அவனை வச்சு தான் வந்து கொண்டு வர போகிறான். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ரெடி பண்ணியாச்சு, அவனை உள்ளே கூட்டிகிட்டு வந்து இதில் லாக் பண்ண வேண்டியதுதான். ஸோ நம்மளுடைய ஃப்ளைகானை வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போவோம் கேஸ், ஓகேங்களா? செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா பையன் அடி வாங்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் கோணமானலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ பரவாயில்ல, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா போதும் எங்கேஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றிட்டுருக்காம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு ஸ்பைனோ வந்து இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் கலர், ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 95, அதோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா 25 கிட்ட தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா டேம் பண்ணுவோம் கேஸ். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் தான், ஓகேங்களா? செம்மையாக வந்து அடி வாங்குறாம். ஓகே, சூப்பர். ஸோ எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து ட்ராப்பில் வந்து கொண்டு வந்தாச்சு. ஸோ ரொம்ப ஈஸியாகவே வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு வந்துட்டான். டே 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 அடிக்காதரா அப்பா போட்டு செம்மையாக வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறான். ஸோ இதை கரெக்டாக வச்சுட்டும் தெரியும் எப்படி அடிக்கிறான் பாருங்க, வேற லெவல் வந்து அடி அடி நடிச்சிட்டு இருக்கான் நம்மள.
ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ லாக் பண்ணிட்டேங்க கைஸ் ஓகேங்களா சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு வந்து பார்க்கலாம் எவ்வளோ பெருசாக இருக்காம பாருங்க. ஸோ ஃபைனலி எப்படியோ ஒரு ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனோ வந்து லாக் பண்ணியாச்சு. ஆனால் அவன் அடித்ததில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வச்ச நம்ம ஸ்டோன் கேட் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து வைக்கல கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கேப் இருக்குது பாருங்க. ஸோ இந்த பக்கம் வந்து வந்தால் அப்படின்னா வெளியே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ அதை எடுத்தோம் அப்படின்னா வெளியே கண்டிப்பாக வந்துடுவோம். ஸோ அதனால் நம்ம இன்னொரு கேட் ரெடி பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வச்சு விட்டுற வேண்டியதான். ஸோ இப்போ இவனுடைய லெவலை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணலாங்க ஓகேங்களா. ஸோ கரெக்டாக இருந்தது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸ் பண்ண முடியும் ஓகே. ஸோ லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது சாரி ஹெல்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா வரலாங்க ஏன்னா இருட்டுற டைம் வந்து ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம தூங்கி இருந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு ஹெல்த் வந்து கரெக்டாக ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். தி நெக்ஸ்ட் டே ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் டே வந்துட்டேன். ஸோ அதோட ஹெல்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆக போகுது. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ஸ்டோன் கேட் வந்து ரெடி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து செட் பண்ணி வச்சுட்டேன் ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ஸோ இதோட டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கம்மியாக தான் கொடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20-25 தான் வரும். ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஏரோவும் வந்து பார்த்தீங்கன்னா விட முடியுங்க ஓகேங்களா. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரோவெல்லாம் வந்து விட்டுட்டு காட்டுறேன் ஓகேகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஏரோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பேன். ஸோ அவனுடைய டோப்போ லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. A few moments later ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் டோப்போ லெவல் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இன்னும் ஒரே ஒரு ஏரோ அடித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது அன்கான்ஷியஸ் ஆகிடும். ஸோ அந்த ஒரு ஏரோவையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருவோம் ஓகேகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தாங்காது அவ்வளோதான் விழுந்துரு ஓகே. ஸோ எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலையை வந்து சாச்சாச்சு. ஸோ ஒரு ஸ்பைனோவை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிட்ட வந்து பார்க்குறோம் வேறு லெவலில் இருக்குது. அதோட கண்ணை பாருங்கள் சும்மா ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை வந்து டேம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்து வச்சுட்டு இருக்கேன். ஸோ அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்கு மட்டும் வந்து எடுத்துகிட்டு போவாங்க கைஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பாருங்கள் ஸோ பல்லெல்லாம் வந்து பாருங்கள் வேறு லெவலில் கொடூரமாக வந்து இருக்குது ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்திங் பாமை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுருவோம் ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க கிபிளை வந்து போட்டு விட்டுருவோம். ஸோ நான் வந்து 4 கிபிள் போட்டிருக்கேன் இது பத்துமா என்னென்னு வந்து தெரியல. ஸோ இது வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் வந்து ஏறிட்டு இருக்கு. ஸோ அதுக்குள்ளே நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமேட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஓகே. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைமீட் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த கிபிள் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமீட்டையும் வந்து போட்டு விட்டுருவோம். கிபிள் காலி ஆகிடுச்சு அப்படின்னா இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா போதும்னு நினைக்கிறேன் ஓகேகே. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முடிகிற கட்டத்தில் வந்து காட்டுறேன் ஓகே. இப்போ நம்மளோட ஸ்பைனோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பைட் வந்து எடுக்க போகுது. ஸோ எவ்வளோ வந்து எடுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓ மை காட் ஓகே டேம் ஆகிடுச்சு சூப்பர் கைஸ். ஸோ வேறு லெவலு ஃபஸ்ட்டு பைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா டேம் ஆகிட்டான். ஸோ கிபிளும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது ஒரே ஒரு கிபிள் தான் கிஸ் எடுத்துருக்கான் ஓகே. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா டேம் பண்ண முடியும்னு வந்து நினச்சி கூட பார்க்கலாம். ஸோ ஒரே ஒரு கிபிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டேம் ஆகிட்டான் ஓகே. ஸோ இப்போ இந்த ட்ராப் எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைனோவை வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்கான் பாருங்க கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்கேலே ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டைனோவை வந்து பார்த்தீங்கன்னா டேம் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம டேம் பண்ணக்கூடிய எல்லா டைனோவும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் கைஸ் ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இனிமே வேறு லெவலான டைனோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேம் பண்ண போகிறோம் ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனை நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிடுவோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து தாண்டி போயிடுறேன். ஸோ அப்போ தான் அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்பீடாக வருது அப்படின்றத நம்மளால் வந்து பார்க்க முடியும் ஓ மை காட். ஸோ பார்த்தினாலும் தெரியும் ஸோ தண்ணியிலே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைனோ வந்துட்டுருக்கேன். ஸோ ஓகே கேஸ் இப்போ நம்ம வீட்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடும் ஓகே. ஸோ திரும்புறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே வந்துடுது. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டு ஓகே சூப்பர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சேடலை வந்து ரெடி பண்ணணும் கேஸ் ஓகேங்களா. ஸோ இதோட சேடல் வந்து பார்த்தீங்கன்னா 71 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்லேயே மாஸ்டர் கிராஃப்ட் ஸ்பைனோ சேடல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிசோர்ஸ் வந்து தேவைப்பட்டதுனால நான் என்கிராம்லேயே லேர்ன் பண்ணி கிராஃப்ட் பண்ணிட்டேன். நம்ம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைனோ வந்து டேம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஃபீமேல் ஸ்பைனோ தான் வந்து டேம் பண்ணியிருக்கும். நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் ஸ்பைனோ வந்து டேம் பண்ணணும் கேஸ் ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாஸ்டர் கிராஃப்ட் சேடலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைனோ வந்து தேடி போகிறது இல்லை. ஸோ நம்ம வந்து சுற்றிட்டே இருக்கும் போது ஒரு நல்ல லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேல் ஸ்பைனோ வந்து கண்ணில் மாட்டிச்சு அப்படின்னா நான் அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதை டேம் பண்ணி கொண்டு வந்துடுவேன் ஓகே. ஸோ இப்போ நைட் டைம் வந்து ஆயிடுச்சு. நான் நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். தி நெக்ஸ்ட் டே
ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆகிடுச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைனோ மேலே சேடலை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுறேன். எனக்கு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வமாக இருக்குது அது மேலே ரைட் பண்ணுறதுக்கு. நீங்கள் அதுக்குள்ளே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் ஒன்று தட்டி விட்ருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கேம் பிளே பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே கே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேடலை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுலாம். ஓகே, ஸோ இதோட ஸ்டெமினா அண்ட் ஹெல்த்து டேமேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதோட சேடல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சும்மா வேறு லெவலில் இருக்குது. அதோட அந்த ரக்க மாதிரி இருக்குது பாருங்கள் மேலே, ஸோ அதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா கட்டி வச்சுருக்கானுங்க. ஸோ பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏறி உட்காந்துரும். ஓ மை காட், சூப்பர் கே. ஸோ மண்டையே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து குட்டியாக இருக்கேன் கேஸ். ஓகேனா, ஸோ இதுக்கே அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோன்டோலாம் டேம் பண்ணி மேலே உட்காந்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் தெரியவே மாட்டேன் போல. ஸோ அவ்வளோண்டாக இருப்பேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கொண்டு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம தண்ணியில் காலை வச்சனவே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன் பஃப் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் காலை வைக்கும் போது இதோட பவரை வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க. ஸோ ஓகே, ஸோ இதோட டேமேஜ் அண்ட் ஸ்பீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சாரி லெஃப்ட் சைடு வந்து ஸ்வைப் அப் பண்ணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கையை வந்து தூக்கி மேலே வந்து நின்றுக்கும். அதாவது ரெண்டு காலில் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கும். ஸோ ரெண்டு அட்டாக் வந்து இருக்கும் கேஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வாயில் வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சிட்டு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வைப் அப் பண்ணும் அப்படின்னா கையில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணும். ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து கையில் வந்து அடித்து காட்டுறேன். போடு போடு. ஓ மை காட், ஓகே ரெண்டே அடியில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைக்கு வந்து காலி. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவலப் வந்து ஆயிருக்கு. ஸோ நான் வந்து இப்போ பண்ண போகிறது இல்லை. ஸோ நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வந்து இவரை யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெவலப் வந்து பண்ணிவிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சும்மா ஸ்வைப் அப் பண்ணனா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கும். சாரி ரெண்டு காலில் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கும். வேறு லெவலில் இருக்குது கேஸ் பார்க்கவே. சரி ஓகே, இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி பார்ப்போம் கேஸ் தண்ணியில் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ அதோட மேலே இருக்க ரக்க தான் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஒரு காட்ஸிலா வந்து பார்த்தீங்கன்னா வர மாதிரியே இருக்கும். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணிலையும் வந்து ஸ்பீடாக தான் இருக்குது, தரையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக தான் கேஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாம்ப் ஏரியாவுக்கு வந்து போகலாம் கேஸ். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பைனோவை ஸ்வாம்ப் ஏரியாவுக்கு வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைனோஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளலாம். ஸோ இதோட டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம் கேஸ். ஓகேங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய டைனோ வந்து கிடைச்சா நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தன் இருக்கான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாயில் வந்து அட்டாக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்து வந்து குறையுது. ஸோ 200 இல்லை அதுக்கும் கம்மியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா குறையுது. ஸோ இப்போ நம்ம கையில் வந்து அட்டாக் பண்ணுவோம் கேஸ். ஓகேங்களா, ஸோ கையில் வந்து அட்டாக் பண்ணும்போது 250 கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து கொடுக்குது. ஓ மை காட், வேறு லெவலு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாயில் அட்டாக் பண்ணுறதை விட கையில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணும்போது டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்லாம் வந்து கம்மியாக தான் கேஸ் கலெக்ட் பண்ணுது. மீட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து கலெக்ட் பண்ணுது. ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு லெவலப் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி விட்டுறலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெமினா அண்ட் மீலி டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அவ்வளோதான் கேஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைனோ வந்து டேம் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டெரிசினோசரஸை தான் வந்து டேம் பண்ண போகிறோம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுப்போம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை கேஸ்.